வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க. அதுக்கு வந்து கடாய் நல்லா காய வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த கடுகு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்த உடனே வந்து இது வறுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அண்ட் இந்த கடுகு எல்லாமே வந்து வெடித்து வெடித்து வரும். அந்த மாதிரி வெடித்து வெடித்து எல்லா கடுகுமே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த கடுகை நம்ம வறுத்து வச்சுக்கோ இல்லைங்களா, அதை வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இது மாற்றி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாய் அண்ட் அது கூட வந்து கொஞ்சம் கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே வந்து நல்லா சேம் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வந்து இதை ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஹீட்டாக வந்து மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது இல்லைங்களா. அது நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் மாற்றிக்கோங்க. அண்ட் மிக்சியில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாற்றியாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அண்டு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம உங்களுக்கு எவ்வளோ நைஸாக வேணுமோ அந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே தாளித்து கொட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடுகு அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடுகோட கசப்பு போக்குறதுக்காக அது கூட கொஞ்சம் லைட்டாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.